ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம் அண்டு நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். அதோடய டிஃப்ரென்ஸாக மெயினாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த ரிசோர்ஸஸ் ஆர் அலோகேட்டட் டு எ ப்ராசஸ் ஃபார் எ லிமிட்டட் டைம். அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸஸை லிமிட்டட் டைம் தான் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவே நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதமில் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணிச்சு, ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிச்சுன்னா அதோடய பர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அதர் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் அது வரைக்கும் வெயிட்டிங் ஸ்டேட்டில். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்டரப்ட் பண்ணும். இது வந்து ப்ராசஸ் கேன் பி இன்டரப்டட் இன் பிட்வீன் ப்ரீஎம்டிவ். நான் ப்ரீஎம்டிவ் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அது வந்து இன்டரப்ட் ஆகாது, கேனாட் பி இன்டரப்டட் அன்டில் இட் டெர்மினேட்ஸ் இட் செல்ஃப் ஆர் இட்ஸ் டைம் இஸ் அப், அதாவது பர்ஸ்ட் டைம் முடிகிற வரைக்கும், இல்லாட்டி அதோட டைம் முடிகிற வரைக்கும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு இடத்துலையுமே ஸ்டாவேஷன் ஆக்கர் ஆகும். எப்படின்னா, இப்போ ப்ரீஎம்டிவில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ப்ராசஸ் ஹேவிங் ஹை ப்ரியாரிட்டி ஃப்ரீக்வென்ட்லி அரைவ்ஸ் இந்த ரெடி கியூ, அதாவது ஹை ப்ரியாரிட்டி ப்ரியாரிட்டி ப்ராசஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெடி கியூவில் அக்கர் ஆகிட்டு இருந்ததுன்னா லோ ப்ரியாரிட்டி ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். இதுவே வந்து நான் ப்ரீஎம்டிவில் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீஎம்டிவில் வந்து லாங் பர்ஸ் டைம் உள்ள ப்ராசஸ் வந்து சிபியூ ஆக்சஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த பர்ஸ் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் லோ பர்ஸ் டைம் இருக்கிற ஜாப் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். அடுத்து ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் ஓவர் ஆஃப் ஷெட்யூலிங் த ப்ராசஸ். ப்ரீஎம்டிவில் இருக்குது இட் ஹேஸ், பட் வந்து நான் ப்ரீஎம்டிவில் டஸ் நாட் ஹாவ் ஓவர் ஹெட்ஸ். ஃப்ளெக்சிபிளில் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டியில் வந்து ப்ரீஎம்டிவ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நான் ப்ரீஎம்டிவ் வந்து ரிஜிட்டாக இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட் அசோசியேட்டட், நோ காஸ்ட் அசோசியேட்டட் இன் ப்ரீஎம்டிவ். சிபியு யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்கில் வந்து சிபியு யூட்டிலைசேஷன் ஹையாக இருக்கும், நான் ப்ரீஎம்டிவில் வந்து லோவாக இருக்கும். வெயிட்டிங் டைம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் வெயிட்டிங் டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும், நான் ப்ரீஎம்டிவில் வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஹையாக இருக்கும். எப்படின்னா, பர்ஸ் டைம், அதாவது நான் ப்ரீஎம்டிவில் ஏன் ஹையாக இருக்குன்னா, வெயிட்டிங் டைம் வந்து பர்ஸ் டைம் சப்போஸ் ஹை பர்ஸ் டைம் இருக்கிறது வந்து ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா லோ பர்ஸ் டைம் வந்து ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இங்கே வெயிட்டிங் டைம் வந்து ஹையாக இருக்கும். ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும், நான் ப்ரீஎம்டிவில் வந்து ஹையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபைனல் பாயிண்ட் பாருங்கள். எக்ஸாம்பிளில் வந்து ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரவுண்ட் ராபின் ஆர் ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் ஜாப் ஃபஸ்ட்டு, இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இதில் நான் ப்ரீஎம்டிவில் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அண்ட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, இப்படி தான் வந்து ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்கும் நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.